यज्ञेन कल्पता ओ <Sessimate> श्रुतिद्वैधन्तु यत्र स्यात् तत्र धर्मा उभौ स्मृतौ उभावपि तौ धर्मौ सम्यगुक्तौ मनीषिभिः சொன்னார் பாருங்க எப்படி டெவலப் पन्तु मू முதல் சாப்டர் முழுக்க சிருஷ்டியில் ஒரு தர்மம் இருக்குங்கிறத சொல்லியிருக்கார் சிருஷ்டியில் ஒரு ஹார்மனி இருக்குது தர்மம் இருக்குது ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கு இருக்குது அதை புரிஞ்சுண்டு மனுஷனுக்கு தான் அந்த கட்டுப்பாடே புரியும் மற்ற பீயிங்ஸுக்கெல்லாம் மற்ற ஜீவ மற்ற சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கெல்லாம் அது புரியாது மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு மாத்திரம்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நியத்தியவே புரிஞ்சிக்கிற ஒரு நியத்தி இருக்குது மற்ற சரீரத்தில் இருக்கிற ஜீவன்களுக்கு இந்த வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கிற போது நம்ம தர்மத்தை புரிஞ்சென்று பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் தான் நமக்கு ராகத்வேஷம் குறுக்கிடுறது மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு தான் ராகத்வேஷம் இருக்குது சாய்ஸ் இருக்குது கான்ஃப்ளிக் இருக்குது எல்லாம் இருக்குது மற்ற சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்கெல்லாம் இந்த ராகத்வேஷமோ இந்த கான்ஃப்ளிக்டோ சாய்ஸோ கிடையாது அப்போ நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நமக்கு சக்தி இருக்கிறதுனால பிரபஞ்சத்தில் ஒரு நியத்தி இருக்கிறது நமக்கு தெரியிறதுனால நம்ம நியத்திக்கு கட்டுப்படணும் நம்ம ராகத்வேஷத்தின்படி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தர்மம் தேவைங்கிறத நிரூபணம் பண்ணினார் அதாவது அறத்தின் தேவை முதல்ல அறத்தின் அவசியம் அதுக்காகவே ஒரு அத்தியாயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற முதல்ல சொன்னார் அப்புறம் தர்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்மளால் தர்மத்தை தெரிஞ்சிக்க முடியாது நம்ம நினச்சிட்டு இருப்போம் நமக்கு எல்லா தர்மமெல்லாம் புரிஞ்சுவிடும் எனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு எனக்கு புரியுறது அப்படின்னு விடுவோம் நம்ம மனசு நம்மளை ஏமாற்றி விடறது நம்ம விருப்பு வெறுப்புக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிடுவோம் அதனால தான் அவர் சொன்னார் தர்மத்துக்கு பிரமாணம் சாஸ்திரம்தான் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணன் தேன்னார் பகவானும் கீதையில் எஸ் சாஸ்திர விதி முத்ஸரிஜ வர்த்தத்தை காமக்காரத்தா நசசித்தி அவாப்னோத்தி ந சுகம் ந பராங்கத்தி மனசு போனபடி வாழ்கிறவனுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே நிம்மதி கிடையாது எங்கேயும் கிடையாதுன்னு விட்டார் ஆனால் சாஸ்திரப்படி இருக்கிறவனுக்கு எப்பவும் நிம்மதி எங்கேயும் நிம்மதி தான் அது சொன்னவர் இங்கே என்ன சொல்கிறார் ஸ்ருதி தான் பிரமாணம் சொன்னார் இப்போ என்ன சொன்னார் ஸ்ருதியிலேயே கன்ஃபியூஷன் வந்தால் என்ன பண்ணுறதுன்னா கடுகுக்குள்ளேயே பேய் பூந்தான்னு சொல்வேன் இல்லையா அடிக்கடி அது மாதிரி ஸ்ருதியை ஒரு ஸ்ருதி இப்படி சொல்கிறது இன்னொரு ஸ்ருதி இப்படி சொல்கிறது அப்படின்னா அதுக்கு தான் மீமாசை பண்ணுறோம் விச்சாரங்கள்லாம் பண்ணுறோம் அதுதான் பாருங்கோ எத்தனை ஸ்ருதி துவைதம் சாத் எங்கே ஸ்ருதி வந்து துவைதம் துவைதம்னு சொன்னால் சந்தேகத்தை உண்டு பண்ணுற சின்ன துவைதா யதாத்மான சர்வபூதிதேர்தாக கீதையில் படிக்கிறோம் இல்லையா அது மாதிரி துவைதம்னு சொன்னாலே கான்ட்ரடிக்ஷன் அர்த்தம் முரண்பாடு அர்ஜுனா அடிக்கடி சொல்கிறானே நீ கர்மயோகத்தையும் புகழ்கிற கர்ம சந்நியாசத்தையும் புகழ்கிற நான் எதைத்தான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன் இல்லையா அது மாதிரி எங்கே சாத் ஸ்ருதி துவைதம்து எத்தனை சாத் ஒரு ஸ்ருதி சொல்கிறது உதித்தே ஜுகோதி இன்னொரு ஸ்ருதி சொல்கிறது அனுதித்தே ஜுகோதி சூரியன் உதிச்சப்புறம் பண்ணணுங்கிறது சூரியன் ம உதிக்காத போது பண்ணணுங்கிறது அது சாயங்காலத்தில் சொல்கிறதா காலம்பரத்துலேயே சொல்கிறதா நிறைய படிக்கிறோம் படிக்கப்படுற மீமா அம்சம் போது தான் தெரியறது நிறைய சொல் அது சொல்ல ஆரம்பித்தா நிறைய ஸ்ருதிகள்லாம் கோட் பண்ணும் இதில் பாருங்கோ தூ எத்திர சாத் தத்திர தர்மாவுபௌ ஸ்மிருதௌ அங்கே ரெண்டுமே தர்மமாக எடுத்துக்கணும் உபாவபிஹி தர் தௌ தர்ம சம்யகுப்தௌ மனிஷிபி உனக்கு அங்கே சாய்ஸ் இருந்தால் ஏதோ ஒரு சாய்ஸை நீ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் இதுக்கு இத்தனை கமெண்ட்ரி இருக்குது பாருங்கள்

அது ரெண்டுமே மனுனாஸ்மிருதௌ துல்லிய பலத்தையா விகல்ப அனுஷ்டான விதானேனச்ச விரோத அபாவா இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு அத்தனையும் சொல்லிட முடியாது இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத சொல்கிறேன் அதனால தான் மீமாசர்மீமாசை பண்ண வேண்டியிருக்கு ஒரு வாக்கியம் இப்படி சொல்லிருக்கு ஒரு வாக்கியத்தில் அப்படி சொல்லியிருக்கு போதாயனர் இப்படி சொல்லியிருக்கார் ஆபஸ்தம்பர் இப்படி சொல்லியிருக்கார் எதை ஃபாலோ பண்ணுறதுன்னா நீ போதாயன சூத்திரமா ஆபஸ்தம்ப சூத்திரமா நீ போதாயன சூத்திரம்னா போதாயன சூத்திரத்தை பண்ணிட்டு போ ஏன் ஆபஸ்தம்பரை அப்படி சொன்னார்ன்னு அது ஆபஸ்தம்ப சூத்திரக்காராளுக்கு உனக்கு இல்லை அதுனால் அந்த இதை தான் நீ ஃபாலோ பண்ணணும் அது நிறைய பேருக்கு வந்து அவரையும் எப்படி சொன்னார் அது நீ அது அப்படி கேட்க ஆரம்பித்தானே அது என்டே கிடையாது நீ உங்காத்து பஞ்சாங்கம் எதுப்பா மடத்து பஞ்சாங்கம்னா எந்த மடத்து பஞ்சாங்கம் தெரியும் இல்லையா இன்னொரு தஞ்சா மடப்பஞ்சாங்கம்ட்டான் மடத்து பஞ்சாங்கமாக வட பஞ்சாங்கமானா புரியுறது இல்லை ஆமாம் இது பஞ்சாங்கம் இந்த ப இந்த பஞ்சாங்கத்துக்கு அந்த பஞ்சாங்கத்துக்கு என்றைக்கியா ஒத்து வருமானா அப்போ ஒரு ஒரு ஜோதிஷ சாஸ்திரத்தில் வந்து இப்போ திருக்கணிதமாக வாக்கிய கணிதமாக இது மாதிரி கான்ட்ரடிக்ஷன் வர்றபோது உன்னோட பெரியவா அது இந்த இதில் ஒரு ஸ்லோகம் வரும் மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது தர்மராஜாவே சொல்கிறார் ஸ்ருதிஷ்ட பின்னாக ஸ்மிருதிஷ்ட பின்னாக நைகோ ரிஷிர் எஸ்ய மதம் பிரமாணம் அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது பாருப்பா ஸ்ருதியோ விதமாக இருக்குது ஸ்மிருதியோ வேறு வேறு விதமாக இருக்குது எந்த ரிஷியை ஃபாலோ பண்ணுறதும் தெரியலை சில கஷ் கஷ்டத்தில் தர்மத்தை பண்ணால் தானே ப்ராப்ளம் தர்மமே பண்ணலைன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லையே அதுக்கு தான் நான் சொன்னேன் வேண்டான்னு என் தர்மம்ட்டான் நம்மாள் இப்போ எதுக்கு கோர்ட்டெல்லாம் இருக்குது கோர்ட்டுங்கிறதே வந்து சட்டத்தில் இருக்கிற இதெல்லாம் வச்சுட்டு தானே நடந்துட்டுருக்கு அதை தான் சொல்கிறார் இப்போ மனுஸ்மிருதியில் இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு என்ன சொல்கிறார் ஸ்ருதியில் வந்து அதுலேயும் உனக்கு வரும் தான் உபனிஷத்து சொல்லித்து யதாத்தே தத் அதா அத எதித்தே கர்ம விசிகிச்சாவா விரத்த விசிகிச்சாவா சாத் அடிக்கடி டவுட் வரும் அதை ஆரம்பத்துலேயும் சொல்லிவிடுறார் மனு இப்படி சொல்லிவிடுறார் ஸ்ருதி துவைதம் தூ இதை நான் பிறகு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க தற்ப உபௌ தர்மௌ ஸ்மிருதவு ரெண்டு தர்மத்தையும் எடுத்துக்கத்தான் வேணும் உபாவபிஹி தர் தௌ தர்ம இப்போ எத்தனையோ ஸ்மிருதி இருக்குது யாஜ்ஞவல்யர் ஹாரீதர் உபாவபி தௌ தர்மம் தௌ தர்மௌ தர்மௌபௌ அபி சமயகு அந்த தர்மங்கள் ரெண்டுமே நன்றாகவே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது மனிஷிபிஹி மனிஷிபிஹின்னா என்னர்த்தம் நன்றாக சிந்திக்கக்கூடியவர்கள் மனிஷி பிகினா மகாத்மான்னு அர்த்தம் மகாத்மான்னால் பரந்த மனசுன்னு அர்த்தம் குறுகின மனசோட தர்மசாஸ்திரம் யாரும் சொல்லலை எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணுங்கிற எண்ணத்துக்காகத்தான் தர்மசாஸ்திரமே சொல்லியிருக்கே தவிர இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காகனு சில பேர் சொல்கிறதெல்லாம் தப்பு ஆக சமயகு மனிஷி உபௌ தர்மௌ சம்யகுப்தௌ மனிஷி சொன்னால் மனிஷாங்கிற சப்தத்துக்கே ஆழ்ந்த எண்ணம்னு அர்த்தம் நன்னா யோசித்து சொல்கிற விஷயம் எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்போ தர்மத்தில் உனக்கு சந்தேகம் வந்துன்னா பெரியவாழ்கிட்ட போய் கேளு யதா தே தத்திர வர்த்தேரன்னு எதாத்தே தேஷு வர்த்தேரன்னு ததா தேஷு தத்திர வர்த்தே தாஹா ஆக ரெண்டுமே இப்போ ஸ்ருதியில் வந்து முரண்பாடு வந்தால் என்னன்னு ஒரு கேள்வி வரக்கூடும் அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டு அவரே பதில் சொல்கிறார் நான் கொஞ்சம் விஸ்தாரமாக இதை சொல்லலை ஆனால் இது விஸ்தாரமாக சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது ஏன்னா ப்ரம் பரமம் பிரமாணம் ஸ்ருதிஹின்னர் ஸ்ருதிக்குள்ளேயே அபிப்பிராயபேதம் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா இதுக்கு இன்னொரு ஸ்லோகம் சொல்லுவாள் சாதாரணமாக வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறவோ சொல்லுவாள் ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்தால் ஸ்ருதி தான் பலம் ஸ்ருதிகளுக்குள்ளேயே கருத்து ஒற்றுமை வரலேன்னு சொன்னால் எந்த ஸ்ருதி லாஜிக்கலாக இருக்கோ அதுதான் பலம் ஆஹா ஸ்ருதி ஸ்மிருதி என்ன ரெண்டுமே கடவுளுடைய கட்டளை ஸ்ருதி ஸ்மிருதி வாக்ஞே ஆக ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்ததுன்னு சொன்னால் ஸ்ருதி தான் பலம் ஸ்ருதிகளுக்குள்ளேயே ஸ்ருதினா வேதத்துக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா எதை எடுத்துக்கிறதுன்னா நியாயோபிரம்மித ஸ்ருத்தியும்பியாயோபிரம்மித ஸ்ருத்தின்னா லாஜிக்கலாக எது சரியாக வருதோ அதுதான் அப்படின்னு சொல்லுவாள் அது மாதிரி நிறைய இருக்கு அதுக்கு தான் மீமாசான்னு பேர் மீமாசான்னு சொன்னால் பூஜித்த விசாரகா ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோட சாஸ்திரத்தை வந்து நம்ம நெகேட் பண்ணக்கூடாது அதே சமயம் வந்து அது என்ன தான் சொல்ல விரும்புகிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதை கடைப்பிடிக்கணும் அதுக்கு தான் அடிக்கடி சுவா இந்த வைதிகால்லாம் ஷா கணபாடிகள் அவள்லாம் வந்து அப்பப்போ அந்த சந்தேக நிவாரணி அப்படின்னு தர்மசாஸ்திர விஷயத்தில் இருக்கிற எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு காரணம் தான் சரி மனிஷிபி வேதாந்தம் ரொம்ப சுலபம் தத்துவம் அஸ்வி அகம் அது சுலபம் இல்லைங்கிறது வேறு விஷயம் ஆனால் பொதுவாக பார்த்தா அதில் கண்ட் காண்ட்ரடிக்ஷன்லாம் கிடையாது கான்ட்ரடிக்ஷன் வரணும்னா நான் ஜீவனாக பிரம்மனாக வரும் அது நம்ம இது பண்ணி புரிய வச்சு விடலாம் ஆனால் இங்கே தர்மம் மாத்திரம் கடைசி வரைக்கும் ஏன்னா தர்மத்தில் யார் வேணாலும் இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமா தர்மத்தை ஃபாலோ பண்ணுற வில்லேஜ்னால் கட்டுப்பாடு இருக்கும் ஏன்னா இவரே சொன்னார் இல்லையா தர்மத்துக்கு உட்பட்டு வரலன்னா அவனை பகிஷ்காரியாக வேத நிந்தக்காக நாஸ்திக்காக அவனை கூட் நம்ம கூட்டத்தில் சேர்க்கப்படாதுன்னு விட்டார் அதுக்கு தான் ஒருத்தர் சொன்னார் பகிஷ்காரியம் பண்ணுறதுனா தீண்டாதவன் பகிஷ்காரியா அவனை வெளியில் அனுப்பிச்சுவிட்டா அவன் போயிட்டான் சரி அவனுக்கு அவன் வாழ்க்கை வாழ்றவோ அவன் குழந்தைகள்லாம் பிறக்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு சொல்யூஷன் தெரியல அதுக்கு தான் இந்த கேரளாவிலலாம் நிறைய சாஸ்திரங்கள்லாம் அதுக்காக நிறைய இந்த ஸ்காந்த புராணம் போன்றதுலெல்லாம் அனுலோம ஜாதிகள் பிரதிலோம ஜாதிகள் அதுக்கெல்லாம் நிறைய சாஸ்திரங்கள்லாம் சொன்னார் சரி நம்ம இதை முடிப்போம் ஆக ரெண்டுமே சரிதான் அப்படின்னு இவர் சொல்கிறார் நான் இடையில் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் அதாவது ஸ்ருதிகளுக்குள்ளேயே விரோதம் வந்ததுன்னு சொன்னால் எது நியாயத்துக்கு உட்பட்டதாக இருக்கோ அதை வச்சு சொல்லணும் அதனால தான் இந்த புத்தி சூக்ம்கிறது ரொம்ப கடினமான விஷயம் அதனால் திருக்குறளில் அறிவுடைமைங்கிறது சுயமாக சிந்திக்கிற சக்திக்கு போயிருது எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்புறம் நுண்பொருள் காண்பது அறிவு நுண்மான் நுழை புலம் இப்படிலாம் சாஸ்திரத்துலேயே இருக்குது புத்திக்கு வந்து சம்ஸ்காரம் இருந்தால் தான் அது புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு தான் காயத்ரி ஜபங்கள்லாம் பண்ணுறது சம்ஸ்காரங்கள் இருந்தால் தான் தர்ம நிர்ணயம் பண்ண முடியும் இல்லாட்டி தர்ம நிர்ணயம் பண்ண முடியாது お